வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கெட் செவன் மின்சார சைக்கிள் ரிவ்யூ பண்ண போறோம். இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருந்து ஆரம்பிச்சோம்னா 48 வோல்ட், 11 ஆம்பியர் ஹவர், லித்தியம் அயான் டிட்டாச்சபிள் பேட்டரியை கொண்டிருக்கு. அது இந்த சைக்கிளோட சீட்டுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருக்கு. மூணு டிஃபரெண்டான வேரியன்ஸ்ல வருது. ஒன்னு 11 AH பேட்டரியை கொண்டது, இன்னொன்னு 13 AH பேட்டரியை கொண்டது, இன்னொன்னு 16 AH பேட்டரியை கொண்டது. இந்த முதல் வேரியண்டான 11 AH பேட்டரி கொண்டது 30-40 கிலோமீட்டர் ரேஞ்சை கொடுக்கும். 5-6 மணி நேரத்தில் முழு சார்ஜ் அடையும். 13 AH பேட்டரியை கொண்டது பாத்தீங்கன்னா 40-50 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும். 6-7 மணி நேரமாகவும் சார்ஜ் ஆகுது. அதுவே 16 AH பேட்டரி பாத்தீங்கன்னா 70-80 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும். 8-9 மணி நேரங்களாகவும் சார்ஜ் ஆகிருக்கு. இது ஒரு மின்சார சைக்கிள்னால எல்லா மின்சார சைக்கிள் மாதிரி இதுவும் ஒரு 250 வாட் BLDC மோட்டர் தான் வச்சிருக்கு. அது ஒரு ஹப் மோட்டர். சரியா சொல்லணும்னா ஒரு 48 வோல்ட், 250 வாட் மோட்டர். இதோட பிரேக்கிங் பாத்தீங்கன்னா முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ட்ரம் பிரேக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட சார்ஜர். ஒரு லேப்டாப் சார்ஜர் போலதான் இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கு. அடுத்தது இதோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா 24 இன்ச் டியூப் டயர்ஸ், ஃப்ரண்டும் ரியரும் பாத்தீங்கன்னா ஒரே டயர்ஸ் தான். சஸ்பென்ஷன் முன்னாடி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. பின்னாடி 4 டுவல் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்திருக்காங்க. பின்னாடி இருக்கிற ரேக் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து போறதுக்கும் சரி, அதுல சாமான வித்தியத்தின் போறதுக்கும் சரி, என்ன பண்ணணுமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு மாத்தக்கூடிய ஒரு இது கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்படி நீங்க ஓபன் பண்ணி வச்ச பிறகு நீங்க லக்கேஜ் வச்சுக்கலாம் ஈஸியா. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பில்லியன் உட்காருக்கு வசதியான மாதிரி மாறிடும். அடுத்ததான் இந்த வண்டியோட ஆபரேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு கீ வச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இந்த மின்சார சைக்கிள் நம்ம இங்க ஆப்ரேட் பண்ணணும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மெயின் கீயை வச்சு நீங்க வண்டியை சுவிச் ஆன் பண்ணீங்கன்னா உடனடியாக ஹெட்லாம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறி ஆரம்பிக்கும். முன்னாடி டேஷ்போர்டில் பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் இண்டிகேட்டர் வச்சிருக்காங்க பேட்டரி சார்ஜ் காட்டுறதுக்கு. இதுவே நீங்க கீயை 2 வாட்டி திருப்பினீங்கன்னா முன்னாடி நடுவில் ஒரு ஃபோக்கஸ்டான லேம்ப் இருக்கு, அதுவும் சேர்ந்து ஏறி ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பேட்டரி எப்படி டிட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க பேட்டரி பாத்தீங்கன்னா கீயை வச்சு அன்லாக் பண்ணி டிட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நீங்க பேட்டரி அன்லாக் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க சீட் அன்லாக் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சீட் அன்லாக் பண்ண பிறகு இப்படி முன்னாடி தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எடுக்கிறதுக்கு ஃப்ரீ ஆயிடும் அந்த இடம். சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு சாவி எடுத்து பேட்டரி அன்லாக் பண்றீங்க. சாவியை 2 வாட்டி கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருப்பிட்டீங்கன்னா இந்த பேட்டரி உங்களுக்கு அன்லாக் ஆயிடுது. அப்புறமா நீங்க இங்க மாட்டிருக்க கேபிள கைட்டிட்டு பேட்டரியை எடுத்துக்கலாம். இதை நீங்க ஒரு சாதாரண 3-pin பிளக்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப பேட்டரி திரும்ப வச்சு லாக் பண்ணோம்னா அதே மாதிரி திரும்ப வச்சுட்டு 2 வாட்டி நீங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சாவியை திருப்பணும். அதுக்கப்புறம் சீட்டை அதே போல நீங்க லாக் பண்ணிடணும். அப்புறம் இந்த வண்டியோட ரியர் வீல் எப்படி லாக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 3வது ஒரு கீ இருக்கும், ஒரு டாட் வச்சது. இதை பாத்தீங்கன்னா பின்னாடி வீல்ல ஒரு ப்ளூ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைக்கிளோட பின்னாடி வீல லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட பெட்டர் கம்ஃபர்ட்காக 4 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மத்த ஆக்சசரிஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு மொபைல் போன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் பக்கத்துல முன்னாடி ஒரு சைக்கிள் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க நீங்க பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த வண்டியோட ஹார்ன் மற்றும் இண்டிகேட்டர்ஸ். அப்புறம் இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 3 மோட்ஸ் இருக்கு. ஓட்டி பார்த்ததுல முதல் மோட்ல 18 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போச்சு, 2வது மோட்ல 28-30 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போச்சு, 3வது மோட்ல 33 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிளாட் ரோட் கண்டிஷன்ஸ்ல தான் ஓட்டி பார்த்தது. ஃபுட்பால் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கால் வைக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா இது நீங்க வந்து பெடல்ல கால் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வசதியா இருக்கும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சைக்கிள்ன்ற பட்சத்துல உங்களுக்கு பெடல்ல வச்சா உங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியா இருக்கும். இப்ப கடந்த 3 நாட்களா யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இதோட சஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் ஆக்ஷன் இந்த வாகனத்துல இல்ல. பின்னாடி இருக்க சஸ்பென்ஷன் முன்னாடி ஓட பெட்டர்னு சொல்லலாம். ஆனா இந்த சைக்கிளோட சஸ்பென்ஷன் உங்களுக்கு பெட்டர் கம்ஃபர்ட் எல்லாம் எதுவும் கிடைக்கல. இந்த சைக்கிள் நீங்க மேடு பள்ளத்துல எல்லாம் கொஞ்சம் ஓட்டிட்டு போகும்போது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ரொம்ப கம்ஃபர்ட் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு சைக்கிளா நினைச்சு ஓட்டுங்க, அப்போதான் நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ரசிக்க முடியும். அடுத்ததா இதோட முக்கியமான ஒரு ஃபீச்சர் பாத்தீங்கன்னா பெடல் அசிஸ்ட். நீங்க இதை ஒரு 2-3 வாட்டி பெடல் பண்ணீங்கன்னா இதோட பேட்டரியை கொஞ்சம் சேமிக்க முடியும். அப்படிதான் இந்த சைக்கிளோட அதிகபட்ச ரேஞ்சை நீங்க அடைய முடியும். அதாவது 30-40 கிலோமீட்டர் ரேஞ்சுனா அதுல நீங்க அதிகபட்ச 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் அடையணும்னா நீங்க இந்த பெடல் அசிஸ்டும் சேர்த்தே யூஸ் பண்ணாதான் உங்களால் அடைய முடியும். இதோட லோட் கெபாசிட்டின்னு பார்த்தோம்னா 60 கிலோ உடல் எடையை வச்சு இந்த ஹில்லி ஏரியாஸ்ல டெஸ்ட் பண்ணோம். ஒரு 65 கிலோ வச்சு கூட இதே வச்சு உங்களால சரிவை ஏற முடியும். ஆனா ரொம்ப பிக்கப்பும் ஃபிளெக்சிபிலிட்டியும் எதிர்பார்க்க முடியாது. இதுல இருக்கிறது வெறும் ஒரு 250 வாட் மோட்டர்ன்றதுனால நீங்க தனியா போகும்போது ஓட்டும் போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் சரிவா இருக்கிற இடத்து மேல ஏறும் போதுலாம். ஆனா ஃபிளாட் ரோட்ல டபுள்ஸா போனீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க போய்க்க முடியும். கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.